நீங்கள் இருந்து ஒரு 5 ரூபா எடுத்தார். படம் முடிஞ்சு 30 லேக்ஸ் வச்சு 10 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு 20 லேக்ஸ் எடுத்தார். மனுஷன் சார். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு 16 வயது நிலை படம் பண்ணியிருக்காரு. கொடி பறக்குது படம் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். பல ஆண்டு காலமாக அப்போல்லாம் பாரதிராஜா அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் நிறையா ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கும் போதும் சரி, பழைய அனுபவங்களை பற்றிலாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து பகிர்ந்துக்குவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் பாரதிராஜா அவர்கள் சில நேரங்களில் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணியும் பேசியிருக்காரு சில மேடைகளில். ஆனால் அதெல்லாம் கூட ரஜினிகாந்த் அவர்கள் பொருட்படுத்தாமல் அவரை பார்க்கும்போது விடுங்க தலைவா, ஆங்க தலைவா அப்படின்னு தான் பேசுவார். அதை பாரதிராஜா அவர்களே எப்படி சொல்லுவார்னா, அப்பப்போ நான் கீறிடுவேன், அவரை லேசாக கீறிடுவேன், ஆனால் அதை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லுவார். இந்த பேட்டி இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் பாரதிராஜா அவர்களை எடுத்த பேட்டி. இதில் ரஜினி சாரை பற்றி அவரோட பகிர்ந்த, அதாவது அவரோட பணிபுரிந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொன்ன விஷயம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மேலே வர வைக்கக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் மேலே மரியாதை இருக்குது, அது இன்னும் பல மடங்கு அதிகமாகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஏவிஎம் சரவணன் அவர்கள்லாமே கூட சொல்லியிருப்பார், ரஜினி சார் வந்து முன்னாடிலாம் வந்து அவரை வச்சு படம் பண்ணும்போது அட்வான்ஸ் வாங்கும்போது வெறும் 1 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். எவ்வளவோ படங்களில் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சம்பளமே வந்து வாங்கிக்குவார். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரொடியூசருடைய சுமையை வந்து குறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி குட்டி பத்மினி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி ஏவிஎம் சரவணன் அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா சிவாஜி படத்துக்கு கூட சூப்பர் ஸ்டார் வாங்கின அட்வான்ஸ் வந்து 1 ரூபா தான், அதுக்கப்புறம் படம் முடித்ததுக்கு பிறகு தான் ஃபுல் சம்பளம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கினாங்க. அதேமாரி பாரதிராஜா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ரஜினிகாந்த் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இயக்குனர்களை அனுப்பி வச்சுருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட. அந்த இயக்குனர்கள் யாருடைய படத்துலையுமே ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கவே இல்லையாம். ஏன் தலைவரே, நிறையா டைரக்டர்ஸ் அமுச்சு வச்சேன் உங்களுக்காக தான், நீங்கள் ஏன் நடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே பாரதிராஜா அவர்கள் கேட்டிருக்காங்க, நீங்கள் வாங்குகிற சம்பளம்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்குது, உங்களை வச்சுலாம் நான் எப்படி படம் பண்ண முடியும், இப்போது உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா என்னால் அப்படின்னு சொல்லி பாரதிராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே 30 லட்சம் ரூபா கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் சம்பளம் வாங்கியிருந்திருக்காங்க. உடனே இதை சொன்ன உடனே ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பாரதிராஜா அவர்களுடைய சட்ட பாக்கெட்லேருந்து ஒரு 5 ரூபா காயின் எடுத்திருக்காங்க. எடுத்து இது போதும், இந்த 5 ரூபா காயின் நீங்கள் கொடுத்தா போதும், வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கு பிறகு படம் ஓடினதுக்கப்புறம் நீங்கள் சம்பளத்தை வந்து கொடுத்தா போதும், லாபம் வர்றதை பொறுத்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடி பறக்குது திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. படம் ஓடுது, படம் ஓடி முடித்ததுக்கு பிறகு ஒரு சூட்கேஸில் 30 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போய் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கொடுக்குறாரு பாரதிராஜா அவர்கள். அந்த 30 லட்சம் ரூபாவில் 20 லட்சம் ரூபா எடுத்துக்கிட்டு 10 லட்சம் ரூபாயை திரும்ப கொடுத்துட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் பாரதிராஜா அவர்கள்ட்ட. இதை சொல்லிவிட்டு பாரதிராஜா அவர்கள் என்ன சொல்கிறாரு, மனுஷன் சார், மனுஷன் சார் அவர் அப்படின்னு சொல்லி பாரதிராஜா அவர்கள் சொல்கிறாங்க. அதை தான் நீங்கள் பார்த்தீங்க அந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில். அதாவது தன்னை வச்சு எடுக்கக்கூடிய படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் எந்த விதத்துலேயும் கஷ்டப்படக்கூடாது, சிரமத்தை சந்திச்சிடக்கூடாது, அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய நோக்கம். சில பேர் மாரி இவ்வளவு கொடுத்தா தான் நான் வருவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே அப்படின்ட்டுலாம் சொல்கிறவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கிடையாது, டிமாண்ட் பண்ணுறவரும் கிடையாது. அவங்களுடைய கஷ்டத்தை நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் அனுசரித்து ரஜினிகாந்த் அவர்கள் இருந்ததுனால தான் இவ்வளவு பேர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மனிதராகவும் போற்றி கொண்டாடுகிறார்கள். அதுதான் பாரதிராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில். நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த செயல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.